ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சினாரியோஸ், ஆக்சிடென்டல் சினாரியோஸ் வந்து பார்ட் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்டல் சினாரியோஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னோம்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் கப்பலில் நீங்கள் போகிறப்ப வந்து கண்டிப்பாக அந்த தப்புகளை செய்ய மாட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்கில் வந்து தேர்ட் ஆஃபீஸரும் ஏபியும் வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கார்கோ டிஸ்சார்ஜஸ் ஏதோ நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ கார்கோ ஹோல்டு வந்து ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஏதோ சவுண்டிங் சம்திங் ஏதோ செக் பண்ணுறப்ப தேர்ட் ஆஃபீஸரோட ஹெல்மெட் வந்து தவறி உள்ளே விழுந்துருது. ஸோ அவர் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன யோசிச்சார் அப்படின்றது தெரியலை. ஸோ அவர் எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் எய்டு எதுவுமே இல்லாமல் வந்து அவர் உள்ளே இறங்கிடுறாரு. உடனே அந்த ஹெல்மெட்டை எடுக்கணுன்ற ஒரு அவசரத்தில் அவர் உள்ளே இறங்கிடுறாரு. ஸோ இறங்கி கீழே போய் அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறார். இதை பார்த்த மேலே அந்த ஏவி என்ன செய்கிறாருனா அவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து அவரும் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் கீழே இறங்கிடுறாரு. ஸோ அவரை காப்பாற்றணும், ஸோ அவரும் போய் ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அலாரம் ரைஸ் பண்ணி அங்கேருந்து வந்து எல்லா ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எல்லா இதுவும் வச்சு அவங்கள கீழே போய் மேலே தூக்குறதுக்குள்ளே ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார்கோ ஹோல்டுக்குள்ளே நம்ம இறங்குறப்ப வந்து கண்டிப்பான முறையில் அங்கே எல்லாமே வந்து நாக்ஸியஸ் கேஸஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ ஏன்னா கார்கோ ஆயில் என்ன நம்ம எடுத்துகிட்டு வரோன்றது தெரியாது. ஸோ நாக்ஸியஸ் கேஸஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரி, அதெல்லாம் வந்து ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஓட்டு மீட்டர் அதை வச்சு வந்து அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஓட்டு கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்புறம் நாக்ஸியஸ் கேஸ் மீட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு அதில் எவ்வளோ நாக்ஸியஸ் கேஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஓட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து 21% மேலே கண்டிப்பான முறையில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இருந்ததுன்னா தான் நம்ம அதை இறங்குறதை பற்றி யோசிக்கணும். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இறங்கினோம்னா வெளியே ஒரு ஆளை வந்து ஸ்டாண்ட்பைல நிறுத்தி வைக்கணும். ஸோ அவங்க கையில் வந்து வாக்கி டாக்கி எனி டைம் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரியில் இறங்கும் போது வந்து அதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம தான் அந்த டீமுக்கு ஹெட்னா நம்மளோட அந்த வேலை யார் யாரெல்லாம் பார்க்க போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு முதல்ல வந்து ஒரு மீட்டிங் போடணும். ஸோ மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும். ஸோ தட் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து உள்ள கார்கோ ஹோல்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மீட்டர், நான் மறுபடியும் சொல்கிறதான், ஆக்சிஜன் மீட்டரை வச்சு லெவல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். வாக்கி டாக்கி இஸ் பெஸ்ட். ஸோ வாக்கி டாக்கி ப்ராப்பராக யூஸ் பண்ணுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சிபிஏ, ஸோ செல்ஃப் கண்டெய்ன்டு ப்ரீத்திங் அப்பாரட்டஸ். ஸோ அதை நம்ம மாட்டிட்டு தான் உள்ளே இறங்கணும். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, ஸோ எல்லா விசில் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவல் லோ ஆனதுக்கப்புறம் அந்த அலாரம் கரெக்டாக இருக்குதா, ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அதில் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே இந்த நம்ம கீழே போகிறதுக்கு நம்ம உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த இதை ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் எஸ்சிபிஏ இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்காண்டி தான் எஸ்சிபிஎல்லாம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்கணும். இறங்கும் போது கூட ஒரு ரோப்பை வந்து நம்ம கட்டிட்டு இன்னொரு ரோப்பை வந்து வெளியே நிற்கிற ஆள் கையில் இருக்கணும். ஸோ அது வந்து ஒன் புல் டூ புல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரோப்பை வச்சு தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த எவ்வளோ தூரம் நம்ம புல் பண்ணுறோமோ அது ஒவ்வொரு புல்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே இறங்கணும். கண்டிப்பாக நம்ம என்க்ளோஸ் என்ட்ரிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம்லேயும் நம்ம சைன் பண்ணணும். ஸோ சைன் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கணும். முக்கியமாக நம்மளோட சீஃப் யாரோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் யாரோ
அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இறங்குங்க. ஸோ இதுதான் வந்து என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரியில் வந்து நம்ம செய்ய வேண்டியது. பட் ஆனால் அந்த தேர்ட் ஆஃபீஸர் வந்து என்ன நினச்சாருனே தெரில, அவர் ஜஸ்ட் ஒரு ஹெல்மெட் உள்ளே விழுந்துருது. அந்த ஹெல்மெட்லேயும் பார்த்திங்கன்னா அதில் சேஃப்டி கிடையாது, ஏன்னா அவர் அந்த ஸ்ட்ராப்பை மட்டும் போட்டிருந்தாருன்னா அந்த ஹெல்மெட் கண்டிப்பாக அந்த கார்கோ ஹோல்டுக்குள்ளே விழுந்திருக்காது. ஸோ அந்த கீழே ஸ்ட்ராப்பை நிறையா பேர் வந்து போட மாட்டோம். அப்படி போடாமல் இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது, ஏன்னா நம்ம வேகமாக ஓடணும்னாலோ இல்லை தவறி கீழே விழுந்தோம்னாலோ ஹெல்மெட் நம்ம தலையிலேருந்து ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே அந்த ஸ்ட்ராப்பை போட்டு நம்ம எப்போவுமே அதை டைட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் நம்ம கீழே விழுந்தால் கூட ஹெல்மெட் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கழுத்து விட்டும் போகாது. பட் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஹெல்மெட்டை ஜஸ்ட் ஸ்ட்ராப் போடாமல் போட்டு குனிஞ்சிருக்காரு. குனிஞ்சவுடனே அந்த ஹெல்மெட் வந்து உள்ளே விழுந்துருது. ஸோ என்ன நினச்சார்னே தெரில, அவர் கீழே இறங்கி உள்ளே போய் ஃபெயிண்ட் ஆயிடுறாரு. அப்புறம் ஏபியும் வந்து யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஐயோ நம்ம தேர்ட் ஆஃபீஸர் இப்படி ஆகிட்ட உள்ளே இதாகிட்டாருன்ற ஒரு பதட்டத்தில் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவரும் உள்ளே இறங்கிடுறாரு. ஸோ தேவையில்லாமல் வந்து ரெண்டு உயிர் வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஒரு விஷயத்தில் போயிருந்திருக்கு. ஸோ இது ஏன் கப்பலும் நடக்கலை, ஸோ ஃப்ரெண்டு மூலமாக கேட்டு சொன்னது. ஸோ தயவு செஞ்சு வந்து டெக்கில் வேலை பார்க்குறவங்க, முக்கியமாக வந்து புதுசாக போகிறவங்களுக்கு தான் இந்த விஷயம். ஸோ எந்த ஒரே மைண்ட் செட்லேயே எப்போவுமே இருங்க. ஸோ அவர் உள்ளே உள்ளே ஃபெயிண்ட் ஆகிட்டாருன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சீனியர்ஸ் இது பண்ணி அலர்ட் பண்ணி டக்குன்னு அடுத்த இது என்னமோ அந்த இதுதான் பார்க்கணுமே தவிர நம்மளும் உள்ளே இறங்கி நேர்கொண்டு ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு வந்து இதை ரொம்பவே ஞாபகத்தில் வச்சு என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு சினாரியோ. இன்னும் நீ அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சினாரியோஸாக நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கப்பலுக்கு போகிறப்போ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு கப்பலில் வந்து கண்டிப்பாக இந்த ஞாபகம் வரும். ஸோ என்க்ளோஸ் ஸ்பேஸை பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.